நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா புலன் காட்சியும் சாயலும், அதாவது சைக்காலஜியில் புலன் காட்சியும் சாயலும் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு புலன் காட்சியில் என்னென்ன இருக்குது, என்னென்ன டைப்ஸ் இருக்குது, யார் யார் என்ன கோட்பாடுகள் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் சாயல் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புலன் காட்சி, கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், இந்த மாதிரி ஐம்புலன்கள் சொல்கிறாங்க. கண்ணுனா பார்த்தல் வேலை அது பாட்டுக்கு நடக்கும், காது கேட்கல், மூக்கு நுகர்தல், நாக்கு சுவைத்தல், தோல் தொடுணர்வு, இந்த மாதிரியான அதோட அந்தந்த உறுப்போட வேலைகளை அந்தந்த புலன் உறுப்புகளோட வேலையை அதாவது கரெக்டாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் தூண்டலுக்கும் துளங்களுக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்துவதே புலன் உறுப்பின் வேலைகள். புலன் உறுப்போட வேலை என்னன்னு பார்த்தோம்னா தூண்டலுக்கும் நம்ம உள்ள மனசில் என்றதுக்கும் வெளியே நம்ம புலன் உறுப்புகளை யூஸ் பண்ணி நடைபெறுத்துறதுக்கும் நடுவில் இருக்கிற வேலை தான் புலனுறுப்போட வேலை. அதாவது தூண்டலுக்கும் துளங்களுக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்துறது தான் புலனுறுப்போட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. புலன் காட்சி அப்படின்னா என்னென்னா புலன் உணர்தல் ப்ளஸ் பொருளறிதல் தான் புலன் காட்சி அப்படிங்கிறாங்க. இது வந்து வெளி உலக தொடர்பை ஏற்படுத்தும், முழுமையான ஆளுமை தோற்றத்தை தோற்றுவிக்கும் நமக்கு எப்பவுமே. அதுக்கப்புறம் இதை பற்றி மார்ஃபி அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தோம்னா புலன் உறுப்புகள் ஏற்படுத்தும் காட்சியை புலன் காட்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு புலன் உறுப்பு இருக்குன்னா அது என்ன காட்சியை செய்தோ அதை தான் புலன் காட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நான்கு படிநிலை இருக்குது. ஃபஸ்ட் வந்து புலன் உணர்ச்சி. அந்த உணர்ச்சி எங்கே போகும்னா நரம்பு மண்டலத்தில் போய் தூண்டப்படுதல். அதுக்கப்புறம் நரம்பு மண்டலத்தில் தூண்டுதல் நடந்ததுக்கப்புறம் முந்தைய அனுபவத்தை பெறுதல். இந்த விஷயத்தை நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு டைம் செஞ்சுருக்கிறோமா அப்படின்ட்டு அந்த ஒரு முந்தைய அனுபவத்தை பெற்றுட்டு அதுக்கப்புறம் புலன் உறுப்புகள் வெளிப்படுத்திடும், புலன் உறுப்பு செயல்படுத்தும். நல்லா பாருங்கள், இதில் நான்கு படிநிலை இருக்குது. ஃபஸ்ட்டு புலன் உணர்ச்சி, நெக்ஸ்ட்டு நரம்பு மண்டலம் தூண்டப்படுதல், நெக்ஸ்ட் ஒன் முந்தைய அனுபவத்தை பெறுதல், நெக்ஸ்ட்டு புலன் உறுப்புகளை செயல்படுத்துதல். அவ்வளோதான் இந்த நான்கு படிநிலைகள். இப்போ புலன் காட்சிகளுக்கான காரணிகள், ரெண்டு காரணி இருக்குது, அகக்காரணி புறக்காரணி. அகக்காரணிகளில் மனப்பான்மை, மனநிலை, உடல்நிலை, தேவை, எதிர்பார்ப்பு, முந்தைய அனுபவம், கருத்தோற்றம், அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு புறக்காரணியில் என்னென்ன இருக்குன்னா ஒப்புமை, சாயல், அண்மை, தொடர்ச்சி, பகுதி காட்சி, இந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்வை பார்க்கலாம், அதாவது பார்வை வீச்சு பார்க்கலாம், ஸ்பேன் ஆஃப் பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்னா ஒரு டைம் நம்ம ஒரு பொருளை பார்த்துட்டோம்னா அதை நல்லா கூர்ந்து கவனிச்சோம்னா அதுக்கப்புறம் அதில் எவ்வளவு இருக்குது, எத்தனை இருக்குது, எந்த கலரில் இருக்குது அப்படின்னு நம்ம எந்த விதமான தப்புமே இல்லாமல் கரெக்டாக சொல்லிடுவோம். இதை தான் பார்வை வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வீச்சில் அந்த மாதிரி இருக்கிறதுல நிறையா இருக்குது, கவன வீச்சு, பார்வை வீச்சு, புலன்காட்சி வீச்சு, கேட்டல் வீச்சு, இந்த மாதிரியெல்லாம் வீச்சுகள் இருக்குது. இந்த கவன வீச்சு, பார்வை வீச்சு, புலன்காட்சி வீச்சு அண்ட் கேட்டல் வீச்சு இதை வந்து டாக்கிஸ்டாஸ்கோப் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் மூலமாக நம்ம பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நினைவு வீச்சை மெமரி ட்ரம், அதாவது நினைவு உருளை மூலம் பண்ணலாம். கவன ஊசல், மேசான் தட்டு, புலன் பயிற்சிக்கு டைடி டாக்டிக் கருவி மூலமாக பண்ணலாம். டைடி டாடிக் கருவி புலன் பயிற்சி, பொய் பேசுதல், பாலிகிராஃப், உடல் சோர்வு, எக்கோகிராஃப். அதுக்கப்புறம் அந்த ஆவரேஜ் பர்செப்ஷன், எவ்வளோ பார்வை பர்செப்ஷன், பார்வை வீச்சு எவ்வளோ இருக்குன்னா ஆவரேஜாக 6 to 8 இருக்கும். அடல்ட்டுக்கு 5 to 7 இருக்கணும், சைல்டுக்கு 4 to 6 இருக்கும். அப்புறம் புலன் காட்சி தவறுகள், இந்த புலன் காட்சியில் நம்ம எதை எது தப்பாக நினச்சிருவோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த புலன் காட்சி தவறுகளில் ரெண்டு இருக்குது, திரிபு காட்சி, இல்பொருள் காட்சி. திரிபு காட்சினா இலூசன், நாமளே ஒன்று தப்பாக நினச்சிக்கிறது. அதுக்கப்புறம் இல்பொருள் காட்சினா ஹலூசினேஷன், ஹலூசினேஷன் இல்பொருள் காட்சி. ஃபஸ்ட்டு இலூசன் திரிபு காட்சியில் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தூண்டலை நம்ம தவறாக நினச்சிக்கிறது, அதுக்கு பேர் தான் இப்போ ஒன்று சொல்கிறாங்கன்னா அவங்க போய் மற்றவங்ககிட்ட சொல்லும்போது அது வேறு மாதிரி சொல்லுவாங்க. திரித்து சொல்கிற மாதிரி, அவன் திரித்து திரித்து கதையாக சொல்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுவோம்ல, தப்பாக புரிஞ்சுக்கிட்டே பேசுவாங்க, அதுதான் வந்து திரிபு காட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட தூண்டலை நாம் தவறாக புரிந்து கொள்ளுதல் தான் திரிபு காட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவறான புலன் காட்சின்னு சொல்கிறாங்க, இது உண்மை நிலையோடு ஒத்து போகாது. இப்போ நைட்டு நம்ம எங்கேயாவது ரோட் சைடு அந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது நடுவில் ஒரு கயிறு அந்த மாதிரி கடந்துச்சுன்னா அதை பார்த்து நம்ம பாம்புன்னு நினச்சி பயந்துக்குவோம், அதுதான் திரிபு காட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திரிபு காட்சியில் நிறையா வகைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இயக்க திரிபு காட்சி. இயக்க திரிபு காட்சினா உண்மையில் நிலைத்திருக்கும் ஒரு பொருள் இயங்குவது போல் தவறாக புரிவது, அது உண்மையாகவே
நிலையா தான் இருக்கும் அந்த பொருள், ஆனா அது வந்து நமக்கு அசைற மாதிரி தெரியற மாதிரி நமக்கு தோணும். அதுதான் இயக்க திரிபு காட்சி. இயக்கம் அப்படின்னாவே செயல்பாடு அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒளி தூண்டல் நகர்வது போல், அந்த ஒளியானது வீசிதான் இருக்கும், ஆனால் அது நமக்கு நகர்ந்து போற மாதிரி ஒரு காட்சி உண்டாகும். அதுக்கு பேர் தான் இயக்க திரிபு காட்சி. நெக்ஸ்ட் பார்வை கோண திரிபு காட்சி. எல்லாமே அந்த டாபிக்ல இருக்கக்கூடிய பேர்லயே நமக்கு நல்லா புரிஞ்சுக்கும். நம்ம பார்வை கோண திரிபு காட்சினா நம்ம பார்வையில ஏதோ மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு பொருளின் அமைப்பை வேறொன்றாக கருதி கொள்வது. இப்போ ஒரு பொருள் இருக்குதுன்னா அதை நம்ம அது வேற பொருளாக நினைச்சுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, வானம் கடலும் இணைந்திருப்பது. வானமும் நீல கலர், அந்த கடலும் நீல கலர், அந்த ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நாங்கள் நினைச்சுக்கிறது. ரயில் தண்டவாளம், ரயில் தண்டவாளங்கள் எல்லாமே எப்பவுமே சேர்ந்து தான் போகுது, ரெண்டும் எனர்ஜியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கோணத்தில் நம்ம பார்க்கறது. அதுதான் பார்வை திரிவு கோண காட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மாற்று தோற்றம். மாற்று தோற்றம் அப்படின்னா ஒரு பொருளோட அமைப்பை மாற்று வடிவில், ஒரு பொருள் இருக்குதுன்னா அதுக்கு நம்ம வேற மாதிரி ஒன்று நினைச்சிக்கிறது, வே மாற்றமே அதோட உருவத்திலே மாற்றி நினைச்சிருந்தது, அதுக்கு பேர் தான் மாற்று தோற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து முள்ளர், லைனர், ஜோல்னர் திரிபு காட்சி. இது ஒரு திரிபு காட்சி. இது எப்படின்னா சம கயிறு திரிபு காட்சி, அதாவது வேறுபட்ட அளவில் உள்ள பொருளை சமமாக எண்ணிக்கொள்வது. ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு ஹைட்டு அந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் நம்ம அந்த ரெண்டுமே ஒரே ஹைட்டில் தான் இருக்குது அப்படின்ட்டு தப்பாக நினச்சிக்கிறது. அதுக்கப்புறம் படுக்கை நேர்கோட்டு காட்சி. படுக்கை நேர்கோட்டு திரிபு காட்சி, ஒவ்வொரு பொருட்களின் அமைப்பின் இடைவெளிகளை தவறாக புரிந்து கொள்வது. அதாவது ரெண்டு மூணு பொருள் லைனாக வச்சுருக்காங்கன்னா அந்த பொருள்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளியை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறது. அதுக்கு பேர் தான் படுக்கை நேர்கோட்டு திரிபு காட்சின்னு அர்த்தம். அதுக்கடுத்தது ஃபஸ்ட்டு இதெல்லாம் திரிபு காட்சி. திரிபு காட்சியில் என்னென்னு பார்த்துட்டோம், திரிபு காட்சியில் என்னென்ன வகைகள் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இல்பொருள் காட்சி பார்க்குறோம். இல்பொருள் காட்சினா என்னென்னா எந்த விதமான ஒரு தூண்டலுமே இல்லை, தூண்டலும் இல்லாத போது தூண்டல் இருப்பது போல எண்ணிக்கொள்வது. நமக்கு எந்த விதமான தூண்டலுமே வரல, ஆனாலும் இது நமக்கு நடந்ததோ அப்படின்னு ஒரு மாதிரி நினச்சிக்கிறாரு தான், இல்லாத ஒன்றே இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறதுக்கே தான் இல்பொருள் காட்சி. ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், அந்த டாப்பிக்கை நல்லா நம்ம பார்த்தோம்னாவே போதும், அந்த டாப்பிக்லேயே நமக்கு தேவையான பொருள் இருக்கும். இப்போ இல் பொருள் அப்படின்னா இல்லாத ஒன்று இருக்கிறதா நினச்சிக்கிறது, எந்த விதமான தூண்டலுமே இல்லை ஆனால் நம்ம இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு எல்லாமே நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பேர் தான் இல் பொருள் காட்சி. இதுக்கு வந்து பொய்யான புலன் காட்சின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மனக்கவலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காட்சி. அதுக்கப்புறம் லா சிமிலரிட்டி, கொஞ்சம் லாஸ் இருக்குது. அது என்னென்ன லான்னு பார்த்தோம்னா, லா சிமிலரிட்டி அதாவது ஒப்புமை விதி. ஒப்புமை விதினா என்னென்னா ஒரே மாதிரியான எல்லா பொருள்களையும் உருவம் ஒத்தவை என்ன என்பது. எல்லா பொருளும் ஒரே மாதிரியாக இருந்துச்சுன்னா அது எல்லாமே உருவத்துலேயும் ஒரே மாதிரியே இருக்குதுன்னா அதோட உருவமும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நாம் நினச்சிக்கிறது. அதுதான் லா சிமிலரிட்டி, ஒப்புமை விதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதுக்கடுத்தது லா ஆஃப் கம்ப்ளீஷன் அப்படின்னா குறுகிய இடைவெளிகளை பூர்த்தி செய்து முழு பொருளாக பார்ப்பது. நிறைய பொருளை நம்ம வச்சிருக்கிறோம்னா சின்ன சின்ன கேப் இருக்கும் அந்த பொருள்களுக்கு நடுவில், ஆனால் அது அந்த கேப்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் அது எல்லாத்தையும் போல ஒரு ஒரே ஒரு பொருளாக நம்ம நினச்சிருது. அதுக்கு பிறகு தான் லா ஆஃப் கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சி விதி, லா ஆஃப் கண்டினியூட்டி. ஒரே நெற்கோட்டில் இருப்பதை சீராக உள்ளது என எண்ணிக்கொள்வது. ஒரே நெய்கோட்டில் திங்ஸை நம்ம வச்சுருக்கும் போது அதை வந்து சீராக ஒரே இதில் தான் இருக்குது அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு நினச்சிருது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரேம் ஆஃப் சினிமா, அது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே புலன் காட்சிகள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சாயல். சாயல் அப்படின்னா அந்த பேர்லேயே இருக்குது, அதே தான் இவன் அவனை மாதிரி இருக்கான், அந்த சாயலில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்கள, அதைத்தான் அதுதான் சாயல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா புலன் காட்சியும் அறிதலும் சாயல் எனப்படும். நம்ம அந்த புலன் உறுப்புகள் மூலமாக காட்சி, அதாவது புலன் காட்சின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம், புலன் உறுப்புகளாக உறுப்புகள் மூலமாக நம்ம உணரக்கூடியது தான் புலன் காட்சின்னு சொல்கிறாங்க. அந்த புலன் காட்சியை உணர்ந்த பிறகு நம்ம அதை பற்றி அறிஞ்சுக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறோம், அதுதான் சாயல் அப்படின்னு சொல்கிறாங்க. புலன் காட்சியோட மேம்பட்ட நிலை தான் சாயல். இது ஒரு மனபிம்பம், மீட்டறிதல், மீட்கொணர்தல், அப்புறம் அனுபவத்தால் ஏற்படக்கூடியது, அகவயப்பட்டவை அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. இதில் வந்து சாயலோட வகைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து காட்சி சாயல், நம்ம பார்க்குற விஷுவல் இமேஜ், நம்ம பார்க்குற ஒன்று, அதாவது நண்பனோட முகம், வகுப்பாசிரியர் முகம் எல்லாமே ஒரு மாதிரி ஒரு போல இருக்குது அந்த மாதிரி நினச்சிக்கிறது. அதுக்கப்புறம் கேள்வி சாயல். கேள்வி சாயல்னா பாட்டு, இசை, பின்னணி பாடகரோட குரல், பெரியவரோட பேச்சு, இதெல்லாம் அது போல இருக்குது அந்த மாதிரி நம்ம
நினச்சிக்குவோம். அதுக்கப்புறம் சுயம் சுவை சாயலம்னா விருந்தில் சாப்பிட்டது, வெறுப்பில் சாப்பிட்டது எல்லாமே ஒரு விருந்தில் போயிட்டு நமக்கு பிடிச்சுன்னா அது ரொம்ப பிடிச்சது அப்படின்ட்டு இன்னொரு விருந்தில் போய் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்லேயே இருந்துச்சு அப்படின்னு நாம் நினச்சிக்கிறது அது. அதுக்கப்புறம் மனசாயல், மனசாயல் அப்படின்னா ஸ்மெல்லு, அது வந்து மல்லிகை மனம், அப்புறம் அந்த சல்ஃபைடோட மனம் இதெல்லாமே ஒரு போல இருக்கிறது, அதெல்லாம் சாயல் தான். அதுக்கப்புறம் தொடு சாயல், தொடு சாயல் அப்படின்னா சூடான ஒரு பொருளை தொடும்போது ஒரு வாளியோட தண்ணியை தூக்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு விதமான உணர்வு வரும், சூடான பொருளை தொடும்போது சுட்டுருச்சு அப்படிங்கிறது, அது ஒரு தொடு சாயல் தான். எல்லாமே ஒரு தொடு சாயல் தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஒரு டைம் ரீகால் பண்ணலாம் என்னென்ன பார்த்தோம் அப்படின்ட்டு. நம்ம இந்த டாப்பிக்கில் பார்த்தது புலனும் சாயலும் பார்த்தோம். புலனில் என்னென்ன புலன் காட்சிகள் இருக்குது, புலன் காட்சிக்கான காரணிகள் ரெண்டு இருக்குது, அகக்காரணி புறக்காரணி அப்படின்னு ரெண்டு இருக்குது. புலன் காட்சி தவறுகள் பார்த்தோம், புலன் காட்சி தவறுகளில் திரிபு காட்சி இல்பொருள் காட்சி அப்படின்னு ரெண்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் திரிபு காட்சியில் ஒரு ஃபைவ் டைப்ஸ் பார்த்தோம், என்னென்னா இயக்க திரிபு காட்சி, பார்வை கோண திரிபு காட்சி, மாற்று தோற்றம் திரிபு காட்சி, முள்ளர் லைனர் ஜோல்னர் திரிபு காட்சி, படுக்கை நேர்கோட்டு திரிபு காட்சி, அதுக்கப்புறம் இல்பொருள் காட்சி, இல்பொருள் திரி காட்சி பார்த்தோம். அதுக்கடுத்தது சாயல் பார்த்தோம், சாயலோட வகைகள் பார்த்தோம். சாயலோட வகைகள் என்னென்ன பார்த்தோம்னா காட்சி சாயல், கேள்வி சாயல், சுவை சாயல், மனம் சாயல், தொடு சாயல், இந்த மாதிரி ஃபைவ் டைப்ஸ் பார்த்தோம்.